Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கடம்பப்பால் எப்படி காய்ச்சலாம் சொல்லி தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்து கடம்பப்பால் செய்யலாம் சொல்லிட்டு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவு நம்ம கடம்பப்பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணிட்டு நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க போறோம். பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கெட்டியாகிட்டே வரும். அந்த ஸ்டேஜ் வரை நம்ம கை விடாம பாத்தீங்கன்னா கலந்து விட்டே இருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு அடி பிடிக்காம வந்து கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம mix பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கெட்டியா இருக்கு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாலோட திக்னஸ் வந்து இருக்குனு. இன்னும் பாத்தீங்கன்னா mix பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண கூடாது. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா தண்ணியாக ஆரம்பிச்சிரும். நல்லா வந்து ஒரு பால் கெட்டியாகி வரையும்தான் நம்ம இது கூட வந்து சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம கைப்படாமல் பார்த்திங்கன்னா கலந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா தரைஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரணும். இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் வந்து நல்லா வந்து தரைஞ்சி வரும். நல்லா அப்படியே வந்து கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் அப்பளோட நல்லா பார்த்தீங்கன்னா தரைஞ்சி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு பால் வந்து திரண்டு வந்திருக்குன்னு. இனிமேல் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு அரை கப்பில் வந்து சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைக்கு அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு அரை கப்பளவு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணியாகும். மறுபடியும் பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பால் வந்து கெட்டியாகி வந்துடும் பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் ஒரு பால் வந்து கெட்டியாகி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்குன்னு. இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்துட்டு கடம்பு பால் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.